இதுதான் வந்து நான் வந்து லீவ்ல வந்து நானே செஞ்ச பிரியாணி. நான் என்ன நானே தான் எல்லாம் செஞ்சேன், ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணவே இல்லை. எங்க வீட்டில் இன்னைக்கு எல்லாருமே லீவு. எங்கள் தங்கச்சியும் அவளோட ரெண்டாவது பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவளும் போயிட்டா. இப்போ சுற்றி முற்றி பார்த்தோன்னா நர்சரி மாதிரியே இருக்கும். புவனாவுக்கு வந்து அம்மா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா வாங்க என்ன வாவா கோழி வந்து அந்த சிஸ்டம் ரூமே எட்டி பாத்துட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? இந்த லீவ்ல ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும் இல்லையா, அதனால இதை வந்து வரைஞ்சு அப்படி அப்படியமா. நீ பிஸி எல்லாம் என்ன தேய்ச்சிட்டு உனக்கு என்ன பிஸி, இதில் இருக்கிறதுல நீ வந்து வரைஞ்சு சரியா இதை கலர் பண்ணி என்கிட்ட காட்டு. அதான் உனக்கு டாஸ்க். இதுவா? ஆமாம். இது எப்படிமா வரையலாம்? வரேன். இதுதான் உனக்கு டாஸ்க்கு இன்னைக்கு. எப்படி முடியும் இது? எண்ணெய் தேய்ச்சி முடிச்சு தலையை சீவிட்டு அதுக்கப்புறம் செய். இப்பமே டாஸ்க் முடிச்சிருவேன். இப்பமே முடிச்சிருவியா? ஓ அவ்வளோ பெரிய ஆள். சரி சரி பண்ணு பார்க்கலாம். பார்த்தா அப்படியே அழகா இருக்கிற மாதிரி பண்ணணும் சரியா? ம் சரி. ஏய் நீ என்ன பண்ற? அவ குதிக்கிறான், எவ்வளோ குதிக்கிறான். அங்கே ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள நான் அசால்ட்டாக படுத்துக்கிறேன்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அம்மாவை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? ஆ அச்சு பெயிண்டிங் பண்ணிடுங்க அச்சு. என்ன பெயிண்டிங்? இப்போ தெரியல நடக்குதா? ஐயோ இதெல்லாம் பண்ணவங்க கூட சரியான கஷ்டம். அப்படியே கேட்டு ஓல அச்சு. நீயா எந்த கொசு கிடைக்காம பார்த்துக்கோ அச்சு, அப்போ அழகாக வரும். அப்படியா? ஓகே ஓகே. என்ன பண்ணுற? ஒரு கொசு கூட கிடைக்கக்கூடாது சொன்னேன். அதனால ஒரு ஈ கூட வரக்கூடாது சொன்னேன். அதுக்கு அப்படியே நின்றுட்டா இல்லை வந்துடுமா? ஓ வராது. வந்துச்சு ஒரு குப்பு ஒரு ஒரு
யாரை பார்த்து கொசுன்னு வரைஞ்சிருக்கிறேன். அது கொஞ்சம் கலர் செட்டு தெரியாம போயிடுச்சு. எல்லாம் புது கலரிங்ல இந்த கலரிங்ல ஏற்கனவே தெரியாம இருந்து போச்சு. இந்த கலர் மட்டும் கொஞ்சம் இதாயிருச்சு. முடிச்சிட்டியா? நோட் சாச்சுமா? ஏய், எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? எப்படி அவளுக்கு வந்து கலர் பண்றதுக்கு ஆக்டிவிட்டி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவ சின்ன பொண்ணு ஒண்ணு இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூரான 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மைண்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணும்போது இனியும் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அவளுக்கு இது வாங்கி கொடுத்தது. அவளும் அடிக்கிறா, அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். இன்னும் இது இருக்கிறது எல்லாமே அவள் கலர் அடிக்கட்டும். கலர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அம்மா வேற அழுகிறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஓ பாடுறா சும்மா நடிக்கிறான் அப்படியே. இவளும் நல்லா கலர் அடிப்பா, அச்சுவும் நல்லா கலர் அடிப்பா. சரி எப்படியும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருங்க. அவங்க ரெண்டு பேரும் கலர் பண்ணட்டும். மறக்காம என்னோட இன்ஸ்டாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? இனி அவன் ஒருத்தனை காணா, இல்லைன்னா அவனை வந்து எனக்கு இன்ஸ்டா இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. எங்கள் எல்லாத்துக்குமே இன்ஸ்டா இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சரியா? அம்மா வர அழுதுட்டே இருக்கா. அம்மா என்ன பண்றான்னு பாக்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.